மிகவும் உற்சாகமாக இவர் பாடிக்கொண்டிருக்கின்றார். சமூக நலக்கூடத்தினுடைய சாவி யார் வைத்திருந்தாலும் தனது புள்ளியை லாபகரமாக இரண்டாக முதலிலே உயர்த்தியுள்ளார்கள். வீரர்களுடன் வெங்கடாசுப்ரமணியனும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கால நேர அளவு இதை அடுத்த அதனை தொடர்ந்து கங்கனா கணவர் அணியரும் பந்தல் குடி அணியரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இன்னும் சில நிமிடங்களே இந்த ஆட்டம் நடைபெற இருப்பதால் இதனை அடுத்து ஆட இருக்கும் அணிகள் மைதானத்திற்கு அருகே வந்து நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் பல அணிகள் ஆட இருப்பதால் கால நேரம் கருதி தாங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் மைதானத்துக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெங்கடாசலபுர அணியைச் சேர்ந்த வீரர் விறுவிறுப்பாக பாடிக்கொண்டிருக்கின்றார். கடைசி இரண்டு நிமிடங்கள் இரண்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள். இதனையடுத்து ஆணை இருக்கும் அணிகள் டாஸ் வின் பை சண்முகாபுரம் சாய்ஸ் ரைட். சண்முகாபுரம் அணியினர் ஆடிக்கொண்டிருக்கின்றார். மூன்று புள்ளிகள் சண்முகாபுரம் அணிக்கு முதன் முதலாக மூன்று ஆட்டத்திலேயே ஏ குமராபுரம் ஒரு புள்ளி நான்கு சண்முகாபுரம் நான்கு இரண்டு புள்ளிகள் சண்முகாபுரத்திற்கு. சண்முகாபுரத்தை சேர்ந்த வீரர் பாடி செல்கிறார். மிகவும் விறுவிறுப்பாக ஆட்டப்படுகிறது. இது குமராபுரத்தினுடைய மதன்குமார் இளம் வீரர் குமராபுரம்
மேலும் ஒரு புள்ளி எம் சண்முகாபுரம். சண்முகாபுரம் பத்து புள்ளிகள். துறைச்சாமியாபுரம் தனியை சேர்ந்த வீரர் கோவால். கோவால் எந்த கோவால்? கோவால் புரிஞ்சா குளம் ஆர் கோவால் கே ஆர் கோபால் நின்று சார் மேடைக்கு அருகில் வரவும். கோபால் சார் பையன் மாதவன் என்ற சிறுவரை தவற விட்டு விட்டார்கள். மாதவன் பக்கத்தில் எங்கேயாவது தூங்கிக் கொண்டிருந்தால் அப்பாவிடம் சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புரிஞ்சா குளம் கோபால் அவர் இளம் வீரர் திரச்சாமி அவர்கள் துடிப்போடு ஆடிக்கொண்டிருக்கின்றார். புள்ளிகளையும் பெற்றுவிட்டார். இரண்டு புள்ளி முடிக்க வேண்டும். அதனால் அன்னார் அவர்களை நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தனது கபடி போட்டியை காணிருக்கின்றார்கள். அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசி இரண்டு நிமிடங்கள் மட்டுமே இந்த அணிக்கு விளையாட அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. திருச்சாமியாபுரம் 17 புள்ளிகளும் எம் சண்முகாபுரம் 20 வரம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சண்முகாபுரம் அணி வீரர் கண்டிப்பாக புள்ளி எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் தனது புள்ளியை இழப்பார். 19 திருச்சாமியாபுரம் உறுப்பினர் அவர்கள் வருகின்றார்கள். அன்னார் அவர்களுக்கு அடுத்த ஆட்டமாக களத்தில் ஆடுகின்றனர். தங்களுடைய அணியினுடைய வீரர்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உற்சாகமாக கங்கணாங்கனர் அணி வீரர் மிகவும் திறமையாக அதனை தொடர்ந்து வி குமரட்டையாபுரம் அணியரும் மேலும் ஒரு புள்ளி பந்தல்குடிக்கு. இரண்டு புள்ளிகள் பந்தல்குடி தற்போது களத்திலே பந்தல்குடி அணி வீரர் பாடி ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றார். நான் என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று உற்சாகமாக தருகிறார். வேண்டுமான என்னை பிடித்து பார், பிடித்துக்கோங்க, இந்த நடுக்கோட்டையிலிருந்து பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளவு அழகா ஓடி ஓடி விளையாடுறாரு பாருங்க. என்ன சொல்லுங்க கையனை பிடிச்சி பாருங்க. தப்பி விட்டார் பந்தல் ஓடி வீரர் பொறுமையாக ஆடி தங்கனங்கனர் அணி வீரர் பாடுகிறார். மெதுவாக நிதானமாக பாடிக்கொண்டிருக்கின்றார். புள்ளியை பெறுவதில் கவனம் செலுத்துகின்றார். இல்லை ஒரு புள்ளி
10 கங்கனாங்கன தாய் வீரர் துள்ளி ஆடுகிறார். புள்ளியை இழந்து விட்டார். மேலும் ஒரு புள்ளி அறிமுகப்படுத்தி எங்கள் இளைஞர் சமுதாய மாமாண்டத்தின் தலைவர்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த இரண்டு அணிகளையும் விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்த கண்ணகட்டையைச் சேர்ந்த வீரர் பாடிக்கொண்டிருக்கின்றார். சுரங்காய் பாகத்தோடு பாடிக்கொண்டிருக்கின்றார். பாடி ஒரு புள்ளியையும் பெற்றுவிட்டார். 6 புள்ளிகள். மேலும் ஒரு புள்ளி தனது புள்ளி கணக்கை 8 உயர்த்தியுள்ளது. சுரங்காய்பட்டி வீரர் பாடிக்கொண்டிருக்கின்றார். அழகாக பாடிக்கொண்டிருக்கின்றார். அனைவரும் விருசம் பட்டி அனைவரும் தங்களையும் தயாரிப்பித்துக் கொள்வார்கள். ஒரு புள்ளி சுரங்காய்பட்டி 10 தங்களை உடனே தயார்படுத்திக் கொண்டு மைதானத்திற்கு அருகில் வரும் வரும் சுரங்காய் பெட்டி வீரர் தனது புள்ளி இழந்து விட்டார். லாஸ்ட் 3 மினிட்ஸ். கன்னகட்ட அணியைச் சேர்ந்த வீரர் பாடி மேலும் ஒரு புள்ளியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கன்னகட்டி அணி பெற்றுள்ள புள்ளிகள் 21. சுரங்காய் பெட்டி அணி வீரர் பாடிக்கொண்டிருக்கிறார். தனது அணிக்காக புள்ளியை பெற்றுச் செல்வாரா? இதனை அடுத்து ஆட இருக்கக்கூடிய அணிகள் தயாராக இருக்குமாறு உங்கள் கடைசி நேர ஆட்டத்தில் மிகவும் விறுவிறுப்பாக ஆடுகிறார்.
அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நடுவர்களால் அறிவிக்கப்பட்டு இரண்டு அணிகளையும் கை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வது. இதனை அடுத்து ஆட இருக்கக்கூடிய அணிகள் உடனடியாக களத்துக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒமரட்டியாபுரம் சிவஞானபுரம் ஒமரட்டியாபுரம் அணி வீரர் தனது அணிக்காக நிதானமாக பாடிக்கொண்டிருக்கின்றார். ஏ வேலாயுதபுரம் அணியினரும் கே சண்முகபுரம் அணியினரும் ஏ வேலாயுதபுரம் அணியினரும் கே சண்முகாபுரம் அணியினரும் குமரட்டி அவரத்தைச் சேர்ந்த கபாடி வீரர் பாடி ஒரு புள்ளியை இழந்து விட்டார். சிவஞான